ஹலாத்ரா ராஜா, ஹலாத்ரா கண்ணு, ஹலாத்ரம்மா, இப்ப பாத்தீங்களா? அம்மா வந்து பால் கொடுப்பாங்க. லட்சுமி, லட்சுமி, இப்ப எந்த கப்பல் கவுண்டு போச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? குழந்தை பசினால அழுகுறான், பால் குடுமா. எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு, நீங்களே கொடுங்க. என்ன டப்பால பால் பவுடர் இருக்கு, பிளாஸ்ட்ல தண்ணி இருக்கு, கலந்து கொடுக்க வேண்டியதானே? அது இல்லம்மா, பவுடர் பால் குடுக்க கூடாதுமா. ஏன் இப்ப எல்லாரும் அதைத்தான் குடுக்கறாங்க? லட்சுமி, பவுடர் பால் குடிக்கிற தலையெழுத்து அவனுக்கு இல்ல. அவன பெற்ற தாய் நோய் நொடி இல்லாம கல்லு மாதிரி இருக்கா. ஆமா, நான் கல்லு மாதிரி இருக்கிறது உங்க கண்ண உரிச்சது. அதனாலதான் இந்த குழந்தைய விட்டு என் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி என்ன எலும்பு தோலுமா பார்த்து அப்பா பிள்ளையும் ஆசைப்படுறீங்க. அடி பாவி, ரத்த குழந்தைக்காக தன்னுடைய உயிரே கொடுக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களுக்கு மத்தியில பால் கொடுத்த அழகு குறைஞ்சு போயிடுமே நினைக்கிற இப்படி ஒரு பேயா? ஷட் அப், பேயின்னு பேசாதீங்க. இவன் என் குழந்தை இல்ல, உங்க குழந்தை. உங்களால இந்த பாரத்தை 10 மாசம் என் வயிற்றுல சுமந்த உங்க அப்பாவுக்காக பெத்து தொலைச்சேன். இந்த தரித்திரம் பிடிச்சவனுக்கு நீங்க பால் கொடுப்பீங்களோ இல்ல எந்த அனாதை ஆசிரமத்திலேயாவது கொண்டு போய் போடுவீங்களோ உங்க இஷ்டம். இதுவரைக்கும் எங்க அப்பா கூட என்ன அடிச்சதில்லை, இன்னைக்கு நீங்க அடிச்சிட்டீங்க. கை நீட்டி அடிக்கிறதும் கண்டபடி திட்டுறதும் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்காதீங்க. எச்சரிக்கிறேன், பி கேர்ஃபுல். தங்கச்சி, ஒத்த கால நிக்கிற உங்ககிட்ட உலக்கையை கொடுத்திருக்கா வர வந்த மூலியவங்க. அவளை அந்த உலக்கையாலேயே மண்டையில அடிச்சு ரெண்டா புலந்து அவன் மூலையில முழகா புடிய தரவணும். ஏமா, நான் வேணா உதவி செய்யட்டா? வேண்டாம், அத்தை உள்ள இருக்காங்க. அப்ப நான் வேண்டாம். ஏண்ணா, அத்தை உங்களுக்கு அவ்வளவு பயமா? விசாரத்தை பார்த்து பயப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? ஒண்ணு கடவுளுக்கு கண்ணு இல்ல, இருந்திருந்தா இப்படி ஒரு அழகான பொண்ணு அங்கீகாரம் பண்ணுவானா? கால் இல்லனாலும் கவர்ச்சி இருக்குது. இறங்கினாக்கிற எங்க வந்த? செருப்பு தைக்கணும். செருப்பு தைக்கணுமா இல்ல சொல்லாம காம்பவுண்ட் மேல ஏறணதுக்கு செருப்பு கிழியணுமா? கோவிச்சுக்காத பிரதர். ஆமா, தினைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? இங்க பேசும்போது அங்க என்ன பாருவேன்? என் சம்பாத்தியத்தை கேக்குற, வேலை வெட்டி இல்லாம அலையலாம் போல் இருக்கு. நீ தொழிலுக்கு வரலான்னு பாக்குறியா? ஐய, சலிச்சுக்காத பிரதர், சும்மா ஒரு பேச்சுக்கு. என்ன 100, 150 ரூபாயோ பைசா இவ்வளவுதானா? நான் என்ன கள்ளச்சாரா? எங்க ஆச்சரியம் ஆச்சியா? நீ கள்ளச்சாரா? என் காத்து மூபானம் காத இருந்த செருப்பு தைக்க மூபானம் இல்ல கண்ணகோ தாத்தலாங்கிறியா? நான் சொல்றத கேளு. சொல்லு. இந்த தெருவுல புது குடுத்தனமா இருந்தாலும் சரி, இல்ல பழைய குடுத்தனமா இருந்தாலும் சரி, புருஷ புஞ்சாதிக்கு நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படின்னா தகராறு, சண்டை, பம்பு, அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடு. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு கேஸுக்கு உனக்கு ஃபீஸ் 10 ரூபாய். அதை தெரிஞ்சிட்டு நீ போய் என்ன செய்வ? என்னென்னவோ பண்ணு. என் குருநாதர் இருக்காரு, ஒரு ஜெகதல பிரதாபன், அப்படின்னு பதடுக்க போறாரா? டெக்டர் சரியா வந்தா அதுக்கு முயற்சி பண்ணுவார். எந்த குடும்பத்திலேயாவது சின்ன குழப்பம் ஏற்பட்டாலும் சரி, உடனே அதை பூத கண்ணாடி வச்சு பிரிசு பண்ணி புருஷன் புஞ்சாதிய பிரிச்சு பிரிச்சு அப்படியே மேக்க ஒரு சின்ன செட்டப் பண்ணிடுவேன். செட்டப் ஏண்டா? குடி எடுக்கிற குடும்பத்தை சேர்ந்தவனடா நீ. ஒன்னு அடிக்கிறதும் கருதி அடிக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான்டா. டேய், போட்டுக்க சட்டை தான்டா வெள்ள, மனசை நீ கருப்பா வச்சிருக்கியடா. டேய், உன் தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற தோலை உரிச்சு இந்த தெருவுல இருக்கிற அத்தனை பேருக்கு செருப்பு தச்சு கொடுத்து நீதி இருக்கிற நானும் ஒரு பெல்ட் அடிச்சு போட்டுக்கல. நான் ஒரு உண்மையான செருப்பு தொழிலாளி, காத்தமுத்து இல்லடா. என்ன இது, கர்ச்சிப்பா மாறி போயிட்டானா? இவ்வளவு பயந்தவனுக்கு ஏன் இந்த உத்தியோகம்? மாடியில ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கூப்பிட வந்திருக்கேன். ஏம்மா, உங்க வீட்டுல வேற வேலையே கிடையாதா? உங்க கனவு மாறலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்களா? கேக்குறாரு சொல்லி. எங்க கனவு மாறலாம், உங்க மாதிரி இல்ல. புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமி, லட்சுமி, என்ன குழந்தை அழறா? ஏ என்னாச்சு? ஏன் அழற? எப்ப பாரு அழுக. யார் போயிட்டாங்க இந்த வீட்டுல?
சும்மா இரு. லட்சுமி, இப்படி அதட்டினா எப்படி அடங்கும்? மிஸ்டர் சுதாகர், ரொம்ப லேட் ஆயிருச்சு. அந்த குழந்தைய கொஞ்சம் நீங்க வாங்கிக்கிட்டு அவங்களை அனுப்புங்க. ஏன்னா எங்க மண்டபத்தின் சார்பா அண்ணாமலை மண்டபத்துல பெற்று பாசம் நாடகம் போடுறோம். நான் தான் கடவுள் சொல்லி எழுதியிருக்கேன். ஒரு தாய் ஒரு குழந்தைய எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கறா அதுதான் கதை. முழுக்க முழுக்க லேடி சென்டிமெண்ட் நாசமா போச்சு. சனியனே, ஒரு நல்ல புடவை கட்டிக்கிட்டு நாகரிகமா இருக்கிறது. இவங்க ரெண்டு பேர் கண்ணதான் உறுத்துதுன்னா உனக்கும் பிடிக்கலையா? ஒரு நிமிஷம் புடவை மாத்திட்டு சௌக்கியம் ஓவரா போய் இப்ப சங்கடத்துல மாட்டிக்கிட்டு திண்டாடுற. ஏன் குழந்தை ஒரு மாதிரியா இருக்கு? அதுவா மாமா, அம்மாவோட அன்பும் பாசமும் அதிகமா போய் அது குழந்தைய பாதிச்சிருச்சு. சுதா சும்மா இருங்கப்பா. ஏன் எதுக்காக மறைக்கணும்? இப்படி எல்லாத்தையும் மூடி மூடி மறைக்கிறதுனாலதான் ஏழைங்க பணக்காரங்களுக்கு எனக்காரமா போயிடுச்சு. பாருங்க மாமா, நீங்க உங்க பொண்ணை எப்படி வளர்த்தீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா உங்க பொண்ணு என் பிள்ளைய வளர்க்கிற பதவி இருக்க வார்த்தைகளே கிடையாது. வீட்டையும் கடவுளையும் மறந்து வெளியே சினிமா கிளப் சுத்திட்டு இருக்கிறது தப்புன்னு அவனுக்கு எப்படி மாமா தெரியும்? சின்ன குழந்தை, பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா அழகு குறைஞ்சிருமே நினைக்கிறது எவ்வளவு முட்டாள் தோங்கிறது அவளுக்கு எப்படி மாமா தெரியும்? பாவம் சின்ன குழந்தை, தன்னுடைய நெஞ்சிலேயே போட்டு வளர்க்க வேண்டிய இந்த பச்சை குழந்தைய புடவை நினைச்சு அசிங்கப்படுத்திட்டுன்னு சொல்லி தரையிலேயே போட்டுட்டு போயிட்டான்னா அவ எப்படிப்பட்ட சின்ன குழந்தை மாமா? அப்பா எப்ப வந்தீங்க? அப்பா என்ன இது? மானம் மரியாதை குடும்ப கௌரவம் அத்தனை குளிரோட்டி புழைக்கிறதுக்கா எனக்கு மகள் பிறந்த? புரியுது, வந்ததும் வராததுமா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து உங்களுக்கு மத்தி வச்சுட்டாங்களா? என்ன சொன்ன? அப்பாவும் பிள்ளையுமா? ஏன் உன் மாமனார் கணவர் மறந்துட்டியா? குழந்தைக்கு பால் கொடுத்தா உன் அழகு கெட்டுடுமா? அத மாதிரியே உங்க அம்மா நினைச்சிருந்தா இந்த அழகும் பல வளர்ப்பு உனக்கு வந்திருக்குமா? அறிவட்டம் மூட்டம் இருக்குங்க. என்ன ஒருத்தன் தலையில கட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன திட்டவோ அடிக்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படி எனக்கு உரிமை இல்லைன்னா ஆரம்பர செலவுக்கு என்கிட்ட பணம் கேட்கறியே அதுக்கு உனக்கு உரிமை இல்ல. தாய் இல்லாத பொண்ணுங்கிறதுனால அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்து அது ஏன் தப்பு தான்? என்ன மன்னிச்சிடுங்க, நான் வரேன். மாமா இல்லுங்க, மாமா மன்னிக்க. என் பொண்ணோட அனுபவம் எல்லாம் அடங்கி என்னைக்கு உண்மையான மருமகளா உனக்கு எடுக்கிறாலும் அன்னைக்குத்தான் இந்த வீட்டுல நான் காரை எடுத்து வைப்பேன். நல்லா இருக்கு உங்க நாடகமும் நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. என் மேல உயிரே வச்சிருந்த எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? இத பாருங்க, எங்க அப்பா இல்ல ஆண்டவரே வந்து சொன்னாலும் சரி என் போக்க மாத்த முடியாது. மைண்ட் இட், வாங்க போல. சிரிப்பு கடகட சிரிப்பு. தெரியாது, ஒரு பொண்ணு ரொம்ப சிரிச்சாள்னா அந்த அளவுக்கு அவன் மனசுக்குள்ள வேதனை இருக்குன்னா? தையர்களை பத்தி தத்துவத்தை தலகீழ சொல்றீங்களே, அதை எப்படி கொடுங்க? சொல்லி வீட்டுல ஓம தண்ணி கொடுத்தா யாரும் குடிக்க மாட்டான். லிக்கர் பேர்ல
எதை பாட்டில் அடைச்சு கொடுத்தாலும் குடிச்சிருவான், அதான் நாகரிகம். கம்பெனிக்காக இல்லைனாலும் கணவன் சொல்றதுக்காகவாவது குடிக்கணும். இப்ப நாங்க ரெண்டு பேரும் குடிச்சு காட்டுறோம் பாக்குறியா சத்யா? என்னங்க இந்த சாப்பு வேண்டாங்க, தயமா இருக்கு. ப்ளீஸ் டார்லிங். மாப்பிள்ள உங்களை மனசு பொம்பளைக்கு தான் தெரியும், பல பேருக்கு மத்தியில சாப்பிடறதுக்கு வைக்கப்படுறா. நான் தனியா கூட்டிட்டு போய் பழக்கி விடுறேன். கமான் வாணி. சத்யா குடிச்சத மறைச்சிடலாம், ஆனா கால் தடாடுற அளவுக்கு ஏத்தி விட. குடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இனிமே ஈஸியா நம்ம வலையில. தெரியாதுங்க, இந்த கிளப்புக்கு வந்தது இதான் முதல் தடவை. அவங்களே ஏன் கேக்குறீங்க? பாக்கெட்ல அட்ரஸ் பாருங்க. பையனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யார் சார் இது? நம்ம சொந்தக்கார பையன் தான் போன்ற மாதிரி. அடிவோடு செய், வாணியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இவன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. இவன் வீட்டுக்கு போயிட்டு நாலஞ்சு நாள் கழிச்சு உன்ன வந்து பாக்குறேன். நாலஞ்சு பாட்டில் உள்ள போயிருக்கு, தாங்க முடியல. இவனை தூக்கணும்னா நாலஞ்சு பாட்டில் அடிக்கணும் போல இருக்கு. டாக்ஸி பேர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணு உபாதைக்காக, இன்னொன்னு உபாதைக்கா. அதனால்தான் போட்டிருக்கு என் பிள்ளை இன்னைக்கு அந்த விஷத்தை குடிச்சிருக்கேன். ஐயா, பையனை பத்திய சரித்திரத்தை சிறுகதையா சொல்றீங்களா? இவன் என் ஒரே பிள்ளைங்க, இவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அந்த பொண்ணு நான் நினைச்சதுக்கு நேர்மாறா வந்து வாய்ச்சிருக்கிறான். சத்யா, என்னங்க? வருஷ பிறப்பு அன்னைக்கு சாப்பிடும் போது இலையில ஒரு பக்கம் இனிப்பு சட்னியும் இன்னொரு பக்கம் வேப்பம்பூ சட்னியும் வைக்கிறாங்களே, எதுக்காக? வாழ்க்கையில இனிப்பும் கசப்பும் கலந்து இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக. அப்படி இருக்கும்போது ஆறுதல் சொல்ல வேண்டிய பெரியவராகிய தாங்களே இப்படி வருத்தப்பட்டார் எப்படி? என்னங்க, நாம எப்படிங்க? கிலோ கணக்கில் வருத்தம் வந்தாலும் ஈஸியா அலோவ் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் திருச்ச முகத்தோட இருக்கிறதா சத்திய சுந்தரத்தின் ஸ்டைல். ஐயா, சோகமயமா இருக்கிற உங்க குடும்பத்தை சொர்க்கமயமா ஆக்க வேண்டியது எங்க பொறுப்பு. உங்களை பார்த்தா பார்வதி பரமேஸ்வரன் தான் தெரியுது. நீங்க யாரு? உண்மைக்கு இன்னொரு பெயர் என்ன? சத்யம். அழகுக்கு இன்னொரு பெயர் என்ன? சுந்தரம். பெண்கள் எழுச்சி மன்றத்தில் பிரசங்கம் பண்ண போய் சத்யா வீட்டை கவனிக்க வேண்டிய பொண்ணு இதையெல்லாம் விட்டுட்டு நாட்டுக்கு அட்வைஸ் பண்ண போயிருக்கான். நாம டியூட்டியை ஜாயின் பண்ண வேண்டியதானே? முதல்ல தம்பிக்கு கொஞ்சம் எலுமிச்ச பழம் கட்டப்பட்ட தமிழ் கிட்டிங் இருக்கு. அது அந்த பக்கம் இருக்கு. என்ன குழந்தை? விஷயம் இருக்கு, பையன் தான். சுபையா, சுபையா, இந்த தரிதரம் பிடிச்ச வீட்டுல ஒரு பெட் காஃபி கொண்டு வந்து கொடுக்க கூட நாதி இல்லை. யாருமே உங்களை தான் கேக்குறேன்.
அது ஒரு பெரிய தப்புன்னு அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? அந்த மனைய சொன்ன படிச்ச பொண்ணு, நீ வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு கணவனுக்கு கார ஊத்தி விட்டுக்கிட்டு மாமனாருக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா படிப்பு என்ன ஆகுறது? கரெக்ட், இது அவர்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப கண்டிப்பா சொல்றேன். அது மட்டுமில்ல, சமூக சேவை செய்யற உனக்கு உதவியா இருக்கிறதுக்காக பிஏ படிச்ச என் மனைவிய கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாமா, பாவம் உனக்கு இருக்கிற வேலையில புள்ளைய கவனிக்க முடியுமா? புள்ளைக்காக என் சமூக சேவையை விட்டுட முடியுமா? கரெக்ட், நம்ம நாட்டுல குழந்தைகளுக்கு பஞ்சம் கொடியில. ஒரு வேட்டிக்கு பக்கத்துல ஒரு பாவடைய போட்டா போதும், அடுத்த நிமிஷமே சின்ன 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 சட்டிகளா தொங்கும். நல்லா சொன்னீங்க. இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். சமயோஜிதமா யோசனை சொல்றதுக்கு அவளாச்சு, சமைச்சு போடுறதுக்கு நானாச்சு. ஓ, உங்களுக்கு சமையல் கூட தெரியுமா சித்தப்பா? என்னமா இப்படி கேட்டுட்ட? அவரு ஒரு ஐசிஎஸ். ஐசிஎஸா? இந்தியன் குக்கிங் சர்வீஸ். எஸ், பாவக்கா வருவதுல இருந்து கோவக்கா பச்சடி வரைக்கும் சும்மா பரட்டி எடுத்துருவேன். அப்படியா? அப்படியாவா? சாம்பிளுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறேன் பா. சத்யா, என்னங்க இனிமே நம்ம டியூட்டி?